ஆளுமை திறன்மிக்க முத்திரையர்களே நாளைய தமிழகத்தை ஆளப்போகின்ற முத்திரையர்களே அறமாரா ஆட்சி நடத்த ஆசைப்படும் முத்திரையர்களே தமிழக தேர்தல்களத்தில் நாம் பெரும்பான்மையான தொகுதிகளை வென்றெடுக்க வேண்டும் என்று அவா நிறைந்த முத்திரையர்களே ஒரு கோடிக்கு மேலான வாக்காளர்கள் கொண்ட முத்திரைய சமுதாயமே தேர்தலில் முத்திரை பதிக்க முடியாமல் தள்ளாடுகின்ற முத்திரைய சமுதாயமே கோடிக்கணக்கில் செலவு செய்ய முடியாமல் தேர்தல்களிலே தவிக்கின்ற முத்திரைய சமுதாயமே முத்திரையர் ஓட்டு முத்திரையர்கே என்று பெயரளவில் கூட உச்சரிக்க முடியாமல் அதை செயல்படுத்த முடியாமல் அங்கலாய்க்கின்ற முத்திரையர் சமுதாயமே தன் உறவுக்காரன் ஓட்டு போட வேண்டும் என்ற ஒரு கடமையையும் ஒரு நோக்கத்தையும் முத்திரையர் ஓட்டு என்ற ஒரு உணர்ச்சியை சமுதாயத்தில் பதிவு செய்ய முடியாமல் தவிக்கின்ற சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட முத்திரையர் வேட்பாளர்கள் களம் கொண்டிருக்கின்றோம் இதிலே நம்முடைய சமுதாயத்திற்கு அதிமுக சார்பிலே ஆறு வேட்பாளர்கள் தந்தார்கள் ஆறு தொகுதிகள் அதில் பெரிய புள்ளான் மட்டும் மேலூர் தொகுதியிலே வெற்றி பெற்றார்கள் மீண்டும் ஐந்து வேட்பாளர்கள் தோல்வி தழுவினார்கள் திமுக சார்பிலே ஐந்து வேட்பாளர்கள் தந்தார்கள் அதில் ஒருவரை தவிர மீதி நான்கு வேட்பாளர்களை நாம் வெற்றி பெற வைத்திருக்கின்றோம் திருவரங்கத்திலே பழனியாண்டியவர்களையும் குளித்தலையிலே மாணிக்கம் அவர்களையும் நம்முடைய ஆலங்குடி மெய்யநாதன் அவர்களையும் மேலும் முசிறியிலே காடுவெட்டி தியாராஜன் அவர்களையும் நாம் வெற்றி பெற வைத்திருக்கின்றோம் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஐந்து வேட்பாளர் தந்த திமுகவுக்கு நாம் நான்கு வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்திருக்கின்றோம் ஆறு கொடுத்த அதிமுகவுக்கு ஒரே ஒரு வேட்பாளர் தான் வெற்றி பெற வைத்தோம் ஆக எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி வாய்ப்பை திமுகவுக்கு நாம் நம் வேட்பாளரை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக அடுத்து வருகின்ற ஆட்சி திமுக தான் என்பதை முத்திரையர்கள் மிக கவனமாக கணித்து கடித்து மத்திய தென் மாவட்டங்களிலே முத்திரையர்கள் பெரும்பான்மையாக திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் அதிமுக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் தொகை ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்தாமலேயே அவர்களுக்கு வழங்கியது அதன் காரணமாக அந்த வெறுப்பின் காரணமாக நம் உறவுகள் அதிகமான அளவிலே திமுகவுக்கு வாக்களித்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைய நிலையில் திமுக விரும்பி நாம் வாக்களிக்கவில்லை அதிமுக நமக்கு எதுவும் செய்யவில்லையே என்ற வெறுப்பிலே தான் திமுகவுக்கு வாக்களித்திருக்கின்றோம் அடுத்து வருகின்ற தேர்தலிலே திமுக நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அவர் ஏதும் செய்யவில்லை என்றால் அவர்கள் மீது இருக்கின்ற அதிருப்தியின் காரணமாக நாம் அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கு அதிகமாக வாக்களிப்போம் அவர்கள் ஐந்தாண்டு காலம் நம்மளை ஏமாற்றுவார்கள் அந்த அதிர் மீண்டும் நாம் திமுகவுக்கு வாக்களிப்போம் இப்படி தான் ஒரு அறுபது ஆண்டு காலமாக நாம் வாக்கு வங்கியாகவே வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த தேர்தலில் நம் சமுதாயத்து மறுமலர்ச்சி கிடைக்கும் இல்லை இல்லை அடுத்த தேர்தல் அந்த கட்சியின் மூலம் கிடைக்கும் இப்படியே தான் நம்முடைய நிலை இருக்கின்றது நமக்கு ஒரு ஒதுக்கீடுக்காக ஒரு போராட்டம் நடத்த முடியவில்லை சமுதாய மக்களுடைய கல்விக்காக நாம் போராட்டம் நடத்த முடியவில்லை நம் சமுதாய மக்கள் வேலை வாய்ப்புகளிலே பணியமர்த்தப்பட வேண்டும் அதற்காக நம்மால் முயற்சி செய்ய முடியவில்லை ஆனால் தேர்தல் வந்தவுடன் முத்திரையர் ஓட்டு முத்திரையர்கே என்று நாம் நம் கடமையை செய்ய தயாராகி விடுகின்றோம் ஆனால் வெற்றி பெற்ற எந்த முத்திரையர்களும் தன்னுடைய சமுதாய பற்றோடு அவர்கள் நடந்து கொள்வதில்லை பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க போதெல்லாம் அவர்கள் சமுதாயத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு எங்கள் அருகிலே வராதீர்கள் என்று அவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கியது உண்டு வெற்றி பெற்ற பிறகு நம் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்காக அவர்கள் குரல் கூட கொடுப்பதில்லை இப்படிப்பட்ட சூழல்தான் நம்முடைய அரசியல் விழிப்புணர்வு இருக்கின்றது அதற்கு காரணம் உறவுகளை நம்ப முடியவில்லை அவர்கள் முதுகில் குத்தி விடுகிறார்கள் தன் ஜாதிக்காரன் தன்னுடைய ஜாதிக்காரனுக்கு குளிபுரித்து விடுகின்றான் ஆகவே தான் அவர்கள் நம் சமுதாயத்தை வெற்றி பெற்றவுடன் கையில் வைப்பதில்லை தான் அரசியலில் சம்பாதிக்கின்ற சொத்துக்களை கூட பிற இனத்தாரர்கள் தான் பினாமியாக வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் பிற இனத்தாரை வைத்துக்கொள்கிறார்கள் தன்னுடைய இனத்தானை அவர்கள் பக்கத்திலே வைத்து கொள்வதில்லை அதனால்தான் நம்முடைய சொந்தங்கள் முத்திரை ஓட்டு முத்திரியிற்கே என்ற எண்ணத்தை செயல்படுத்துவதில்லை மாற்றானுக்கு ஓட்டு போட்டால் அவனாவது நாலு காரியம் சொன்னால் ஒரு காரியமாவது செய்து கொடுப்பான் நம்மால் வெற்றி பெற்று வந்தால் பக்கத்திலேயே நெருங்கி விடமாட்டான் மாட்டான் என்ற ஒரு கருத்து சமுதாயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது இதற்கு யார் பொறுப்பேற்பது யார் செய்த குற்றம் அது மட்டுமல்ல இன்றைய தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய இனத்தார்க்கு அதிகமான எண்ணிக்கையிலே சீட்டுகள் வழங்க வேண்டும் என்று பிரதான திமுக அதிமுக கட்சியிடம் கோரிக்கை வைக்கின்ற பொழுது அவர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்ய முடியும் உங்கள் சமுதாய வேட்பாளர்களை நாங்கள் அங்கீகரித்தால் என்று கேட்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தையும் கூலி தொழிலையும் நம்பியிருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்கள் இல்லாத காரணத்தினால் பெருந்தொகை செலவு செய்யக்கூடிய நம்முடைய வேட்பாளர்கள் நம்மிடத்திலே இல்லை இன்றைக்கு தேர்தலிலே ஒரு மூன்று லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் இருக்கிறார்கள் என்றால் ஒரு வாக்காளருக்கு ஐநூறுலிருந்து ஆயிரம் ரூபாயாவது நன்கொடை கொடுக்க வேண்டும் இலவச வேட்டி சேலை கொடுக்க வேண்டும் இலவச அன்பளிப்புகள் கொடுக்க வேண்டும் தினந்தோறும் பல லட்சம் ரூபாய்க்கு அங்கே மக்களுக்கு மது வாங்கி தர வேண்டும் தொண்டர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு தனியாக செலவு செய்ய வேண்டும் பிரச்சார செலவு பிரச்சாரத்து வருகின்ற நட்சத்திர பிரச்சாரர்களுக்கு செய்ய வேண்டிய செலவு இப்படி ஒரு தொகுதிக்கு அறுபது கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்யக்கூடிய சூழல் நம்முடைய சமுதாயத்தில் அப்படிப்பட்ட வேட்பாளர்களிடம் இடத்தில் இல்லை அதனால்தான் பிரதான கட்சிகள் நான்கு ஐந்து என்ற அளவிலே தான் நம்முடைய சமுதாயத்திற்கு அவர்கள் சீட்டுகளை தருகிறார்கள் தனிச்சி அல்லது சுயேட்சையாக களம் காண வேண்டும் என்றாலும் நாம் ஓராண்டு ஈராண்டுக்கு முன்பாகவே அதற்கான தீவிர கலப்பணியை நாம் செய்வதில்லை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நாம் உடனடியாக ஒரு ஏற்பாடு செய்து கொண்டு முத்திரையர் ஓட்டு முத்திரைக்கு என்று ஒரு தொகுதியில் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் நம் சமுதாய வாக்கில் இருந்தபொழுதும் அங்கே நம்மால் நம்முடைய சுயேச்சை முத்திரை வேட்பாளர்கள் ஐந்து சதவீதம் ஏழு சதவீதம் ஓட்டுகளை தான் பெற முடிந்தது அதற்கு காரணம் நிறைய இருக்கின்றது புரிதல் அந்த தொகுதி மக்களிடத்தில் கேட்டேன் ஏன் நீங்கள் நம் சமுதாய சுயேட்சை வாக்களிக்கவில்லை என்று கேட்கின்ற பொழுது சுயேட்சைக்கு வாக்கு போட்டு எங்கள் வாக்கை நாங்கள் வீணாக்க விரும்பவில்லை அவர் எம்எல்ஏ ஆக வந்து என்ன செய்ய போகிறார் ஒன்று அதிமுகவில் நிற்கணும் அல்லது திமுகவில் நின்றிருக்கணும் சுயேட்சாக நிற்பதால் என்ன சாதிக்கப் போகிறார் என்று அவர்கள் கேட்கிறார்கள் காரணம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் சுயேட்சையாக வென்று தமிழக சட்டமன்றத்திற்கு சென்றால் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் இதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் நம்முடைய மக்களுக்கு புரிய வைக்க முடியவில்லை அதற்கான காலமும் இல்லை நாம் இனி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நம் குல வேட்பாளர்கள் அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் இப்பொழுதே சமுதாயப் பணியை ஆரம்பிக்க வேண்டும் தொகுதியை இப்போதே நிர்ணயம் செய்து கொண்டு அந்த தொகுதியில் இருக்கின்ற நம்முடைய சமுதாய மக்களையும் பிற சமுதாய மக்களையும் அரவணைத்து அவருடைய அன்பையும் நம்பிக்கையும் பெறுவதற்கு தீவிர முயற்சி செய்ய வேண்டும் எப்படி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் தமிழக அரசு மத்திய அரசு மாநில அரசு தருகின்ற அரசு நல்வாழ்வு திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அதை பயனை பெறுவதற்கு தேவையான விண்ணப்பத்தை பெறுவதிலிருந்து அந்த திட்டத்தில் முழு பயணம் அடைவதற்கு அவர்களுக்கு நாம் இப்பொழுதே தொண்டு செய்து அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுடைய திட்டங்களுடைய முழு பயனையும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய தொகுதி மக்களுக்கும் சென்றடைவதற்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணகர்த்தாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்த மனிதர் நமக்கு இவ்வளவு செய்திருக்கிறார் என்று எடை போட்டு நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் இல்லையென்றால் தேர்தல் நேரத்திலே நீங்கள் தொகுதியில் நின்றால் மக்கள் இப்படி தான் கேட்பார்கள் எவ்வளோ தருவ ஓட்டு போட இன்று அனைத்து கட்சியிலும் பேரம் பேசுவார்கள் எவர்கள் அதிகமாக தொகை கொடுத்தார்களோ அவர்களுக்கு தான் அவர் வாக்கு செலுத்துவார்கள் காரணம் எவர் வெற்றி பெற்றாலும் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதில்லை தமிழக தேர்தல் களம் என்பது ஒரு வியாபார தளமாக மாறியிருக்கின்றது ஒரு தொகுதிக்கு மூன்று லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு வாக்காளருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் முப்பது கோடி ரூபாய் அங்கே ரொக்கமாக வாக்காளர்கள் செலுத்தப்பட வேண்டும் மற்ற செலவுகளாக சேர்த்து செய்கின்ற பொழுது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கோடி ரூபாய் இருந்தால்தான் அந்த தேர்தலை அவர்கள் சந்திக்க முடியும் ஒரு கட்சிக்கு கிட்டத்தட்ட சராசரியாக பதினஞ்சாயிரம் கோடி தேவைப்படுகிறது இரண்டு கட்சிக்கு சேர்த்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் இது குறைந்தபட்சம் இன்னும் அதிகபட்சமான மற்ற செலவுகள்லாம் இருக்கின்றன அந்த வகையிலே பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய்களை தேர்தலிலே முதலீடாக வைத்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே அதை பல மடங்கு திரும்ப எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு அனைத்து கட்சி நண்பர்களும் அந்த நிர்வாகத்தை ஊழலாக மாற்றி சமுதாய நலனல்லாது தன்னுடைய நலன்தான் முக்கியம் என்று அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழலில்தான் நாம் தேர்தலிலே புரட்சி செய்ய வேண்டும் பேரரசர் பெரும்பழகு உத்தரவுடைய நல்லாட்சி மலர வேண்டும் அறமாறாத ஆட்சி மலர வேண்டும் என்றெல்லாம் நாம் கடவு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் காணுகின்ற கடவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழகத்தினுடைய நடைமுறைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது நாம் மக்களை அறமாறாத ஆட்சி வேண்டுமென்றால் முதலில் மக்களிடத்திலே அந்த புரட்சியை சொல்லப்பட வேண்டும் மக்களிடத்திலிருந்தான் அந்த புரட்சி வெளிவர வேண்டும் மக்களை கேட்டால் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைத்தால் நாங்கள் அவனை ஆதரிக்க தயார் என்று சொல்கிறார்கள் தலைவர்களை கேட்டால் வாக்களிக்க பணம் கேட்காத மக்கள் வந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை தர முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி இரண்டு பக்கமுமே இரண்டு திசைகளை இருக்கின்றது மக்களை பொறுத்தவரை சிறந்த ஆட்சி கொடுக்கும் தலைவன் வேண்டும் என்கிறார்கள் ஆனால் ஓட்டுக்கு துட்டு கேட்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் அரசியலிலே புனிதம் காப்பாற்றப்படும் நீதி நிர்வாகத்திலே முன்னோடியாக இருக்கின்ற தமிழ் சமுதாயம் மீண்டும் இந்த ஊழல் மிகுந்த நிர்வாக சீர்கேட்டிலிருந்து விடுபடுவதற்கு காலம் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக திகழும் அதற்காக நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான எல்லாம் ஒரு சிந்தனைகளையெல்லாம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன் முத்திரையர் வேட்பாளர்கள் தாங்கள் நிற்கும் தொகுதிக்குள் துல்லியமாக கிளைவாரியாக முத்திரையர் ஓட்டு எவ்வளவு இருக்கிறது என்பது கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பினை கை கொண்டு நம் சமுதாய ஓட்டுகளையும் பிற சமுதாய ஓட்டுகளையும் எப்படி கவர்வது என்று சிந்தித்து செயலாற்றி தேர்தலில் நின்றால் வெற்றி பெறலாம் அடுத்ததாக சீசனுக்கு சீசன் பறவைகள் செல்வது போல தேர்தல் நேரத்திற்கு மட்டும்தான் முத்திரையர் இனம் என்று நாம் செல்லாமல் வருடத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களிலும் சமுதாயத்தை தொடர்ந்து சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை கவனித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றினால் நிச்சயமாக முத்திரையர் ஓட்டு முத்திரையர்க்கு நிச்சயமாக கிடைக்கும் நம் சமுதாய தலைவர்கள் அரசியல் ஆர்வமிக்கவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை ஐந்தோ பத்தோ இருபதோ தேர்ந்தெடுத்து ஓராண்டுக்கு முன்பாகவே அந்த தொகுதியில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த தொகுதிக்கு தேவையான கலைப்பணிகளை செய்து மக்களுடைய கவனத்தை ஈர்த்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செயலாற்றினால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைவர்களோ முன்னணி தலைவர்களோ இதுவரை முத்திரையருடைய இடஒதுக்கீட்டிற்காக தீவிர போராட்டம் அதிதீவிர போராட்டம் மாநாடு இதுவரை நடத்தப்படவில்லை இனி வருகின்ற காலங்களில் அவை நடத்தப்படுகின்ற பொழுது நம் சமுதாய மக்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அதனை புரிந்து கொண்டு தனி இடஒதுக்கீடு கேட்டு மாநாட்டையும் போராட்டத்தையும் நம் சமுதாயம் தீவிரப்படுத்த வேண்டும் சமீபத்திலே தமிழக அரசு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தபோது நம்முடைய சமுதாய தலைவர்கள் நம்முடைய சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எவருமே கண்டன குரல் கொடுக்கவிடவில்லை காரணம் அவர்களுக்கு அரசியல் பயம் இப்படி ஒரு பயந்தாங்குலி நிலையில் இருக்கின்ற பொழுது எப்படி மக்கள் நம்முடைய வேட்பாளர்களை நம்முடைய சமுதாய தலைவர்களை மதிப்பார்கள் ஆளுகின்ற அரசுகள் தவறு செய்கின்ற போது நம்முடைய சமுதாய தலைவர்கள் கண்டன குரல் கொடுப்பதும் இல்லை அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் இல்லை இந்த இடத்திலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கலைஞருக்கு நிகரான ராஜதந்திரத்தோடு இன்றைக்கு அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய மகன் அன்புமணியோடு இணைந்து இன்றைய சூழலில் பாருங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய அதிமுகவுடைய முதல்வரை மிக கேவலமான முறையில் அரசியல் விமர்சனம் செய்தார்கள் பச்சையாக சொல்வது என்றால் எடப்பாடி ஐயா அவர்களை டயர் நக்கி என்று விமர்சனம் செய்தார்கள் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கவர்னிடத்திலே போய் ஆதாரத்தோடு முறையிட்டார்கள் உடனடியாக அதிமுக கட்சி பாமகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு அன்புமணி பாராளுமன்றத்தில் தோற்றாலும் மேல் சேவை எம்பி கொடுத்து அவர்கள் அழகு பார்த்தார்கள் தொடர்ந்து அவர் அதிமுக அரசை குற்றம் சுருபடுத்திய காரணத்தினால் அவர்களோடு தமிழக சட்டமன்ற தேர்தலை உடன்படிக்கையும் செய்து கொண்டு அவர்களுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கினார்கள் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விமர்சனத்திற்கு பயந்து ஆனால் நம்முடைய சமுதாய தலைவர்கள் ஆளுங்கட்சி தவறு செய்கின்ற போது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்வதில்லை போராட்டம் நடத்துவதில்லை இதுவரை ஒருமுறை கூட ஆளுங்கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை எடுத்துக்கொண்டு கவர்னர் மாளிகை சென்றதில்லை எப்படி நம்முடைய மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள் குறைந்தபட்சம் முத்திரை சமுதாய வேட்பாளர்கள் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாவது தான் இந்த தொகுதி வேட்பாளர் என்று மக்களை சந்தித்து அவர்களை வார்டு வாரியாக கிராமம் வாரியாக வீடு வீடாக தென்னை பிரச்சாரம் செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நம்முடைய சமுதாயத் தலைவர்கள் கட்சிகளை தவிர்த்து எத்தனை பேர் ஊராட்சி தலைவர்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலராக சுயேட்சையாக நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் சந்தித்தோமா அவர்களுடைய ஆலோசனையை நாம் பெறவில்லை இனி வருகின்ற காலங்களிலே நம்முடைய சமுதாய ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் எல்லாம் சந்தித்து அரசியல் வியூகத்தை வகுக்க வேண்டும் இனிவரும் காலங்களிலே நாம் சில தொகுதிகளை தவிர சாதியை மட்டும் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது சாதிக்கு அப்பாற்பட்டு சமுதாயத்தில் நாம் ஒரு நல்ல நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதராக அரசியல் தெளிந்து அறிவு பெற்றவராக சமுதாய சித்திரை உடையவராக நாம் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அரசியல் வானிலை சிறுகடிக்கலாம் வேட்பாளர் பிரச்சாரத்திற்கு செல்லாத ஊர்களுக்கு நம்முடைய சுயேட்சை வேட்பாளர்கள் பல ஊர்களுக்கு செல்ல முடியவில்லை அவர்கள் கிளை உறுப்பினரை சொல்லி வாக்கு செய்வார்களா இல்லை வாக்கு முகவர்களை நாம் எம்மை நியமித்தோமா இல்லை கிளைத்தலைவர்களை நாம் முன்னாடியே உருவாக்கி வைத்தோமா இல்லை நாம் தேர்தலுக்கு இருபது நாட்களுக்கு முன்பாக தான் பிரச்சாரம் அதில் கடைசி ஒரு வாரம்தான் நாம் இருசக்கர பிரச்சாரம் என்று நாம் முத்திரையர் ஓட்டு என்று மக்களை சந்தித்தோம் இவையெல்லாம் இனி காலத்திற்கு உதவாது ஓராண்டுக்கு முன்பாகவே திட்டமிட்டு நாம் ஒவ்வொரு மக்களையும் திண்டை பிரச்சாரம் செய்து ஒவ்வொருடைய மக்களிடத்திலையும் சந்தித்து தான் ஏன் வெற்றி பெற வேண்டும் முத்திரை சுயேட்சை வேட்பாளர் என்பதையெல்லாம் அவர்கள் புதி பதிவு செய்து புரிய வைத்தால் நிச்சயமாக நம்முடைய மக்கள் ஓட்டு போடுவார்கள் முத்திரையர்கள் வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில் நின்றபோது கிளைகள் அமைத்து போட்டியிட வேண்டும் மாநாடு நடத்துகின்ற போது அனைத்து முத்திரை சமுதாய சடவர்களையும் மேடையேற்றி ஒருங்கிணைக்க வேண்டும் தான் மட்டும் தனிப்பட்ட செல்வாக்கிலே சமுதாய தேரினை வெற்றிகரமாக நடத்திவிட முடியாது சமுதாயத்தில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் குறைந்தபட்சம் தேர்தல் நேரத்திலே நம்முடைய சமுதாயத் தலைவர்கள் தேர்தலுக்காகவது தங்களுக்குள்ளேயே தொகுதிகளை பிரித்துக்கொண்டு தேர்தல் நேரத்தில் இணைந்து பணியாற்றினால் நிச்சயமாக முத்திரையர் மக்கள் அங்கீகரிப்பார்கள் ஒருவேளை முத்திரைய சமுதாயத் தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டு சோ வென்று ஒன்று சேர்ந்து ஓரணியில் திரளிகின்ற பொழுது பிரதான திமுக அதிமுக கட்சிகளுடைய கவனம் நம் பக்கம் ஈர்க்கப்படும் நாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் எச்சியோடு மக்களை கலப்படையில் தீவிரமாக சந்திக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சிகள் கூப்பிட்டு நமக்கு ஒரு கடிசமான தொகுதிகளை ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அருமைத்தோழர் ஸ்ரீமானவர்கள் தான் ஒரு முதல் வேட்பாடு என்று சொல்லி அனைத்து தொகுதிகளையுமே அவர் கணிசமான ஓட்டுகளை பெற்றிருக்கின்றார் நாடாண்ட முத்திரை சமுதாயமே மண்ணின் மைந்தர்களே துன்பக்குடியினரே எதிர்காலத்தில் உங்கள் சமுதாயத்திலும் முத்திரை சமுதாயத்திலும் ஒரு முதல்வர் வேட்பாளரை அடையாளப்படுத்துங்கள் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துங்கள் ஓராண்டுக்கு முன்பாக தேர்தலுக்கு முடிந்தால் ஈராண்டுகளுக்கு முன்பாகவே களப்பணியை தீவிரப்படுத்துங்கள் தீவிரப்படுத்துங்கள் அப்பொழுது நீங்கள் போய் சமுதாயத்தில் கேளுங்கள் முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கு என்று முதலில் முத்திரையர் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன என்பதை நம்முடைய சமுதாயத் தலைவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு போர் களப்பணியை தீவிரப்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை ஈட்டலாம் இன்றைய காலகட்டத்தில் கலியுகத்தில் களி அழிப்பது முத்திரையர் கடமை இன்றைக்கு அரசியல் உலகம் ஊழலுக்கு அடிப்படையாக இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை மூலதனமாக செலவு செய்து அந்த தொகையை மீண்டும் எடுப்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கும் அரசியல்வாதி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அனைத்து துறையிலும் ஊழல் மலிந்து கிடக்கின்றன இதையெல்லாம் வீட்டு உருவாக்கம் செய்யப்பட வேண்டுமென்றால் இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டுமென்றால் தமிழகத்திலே நல்லாட்சி மலர வேண்டுமென்றால் அறமாறாத ஆட்சி வளர வேண்டுமென்றால் காவல்காரர்களாகிய முத்திரையர்களே அம்பலக்காரர்களே வளையர்களே இருபத்தொம்பது உட்பிரிவில் இருக்கின்ற இனச்சொந்தங்களே நீங்கள் ஒன்றுபடுங்கள் தீவிர களப்படியை இன்றைய துவக்கி வைத்து விடுங்கள் நிச்சயமாக தமிழக அரசியலிலே ஒரு அறமாறாத ஆட்சியை நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்மளால் உருவாக்க முடியும் அனைவருக்கும் நன்றி ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் தமிழகத்திலே நல்லாட்சி மலர நாம் முயற்சிப்போம் நன்றி வணக்கம்